அனைவருக்கும் வணக்கம். தேடி கொண்டு கொண்டேன் பகுதிக்காக கணேஷ். பழமையான ஆலயங்களை தேடி நம்ம பயணத்தில் வெட்டவெளியில் குன்றின் மேல் ஒரு சிவாலயம். வித்தியாசமான இடமாகவும் சாகச பயணமும் போகணும்னு நீங்கள் நினச்சா நீங்கள் வர வேண்டிய கோயில் இதாங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் எங்கேயுமே இப்படி பார்க்க முடியாது. சுற்றி மலைகள் உள்ள ஒரு பகுதிக்கு நடுவில் 100 அடி உயரத்தில் கல் குவாரிகளால் குடைந்தெடுக்கப்பட்ட மலையில் சிவபெருமானும் நந்தி தேவரும் இருக்கிறதால மலை பாதி பகுதியை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. சுற்றி ஏரிகளும் மலைகளும் காட்டுப்பகுதியும் இருக்கிறதால ஏகாந்தமான சூழல். இந்த சிவன் இங்கே இருக்கார். நான் ஏன் இதை சாகச பயணம்னு சொல்கிறேன்னா, நீங்களே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை இங்கே வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு வர தோன்ற ஒரு இடம் இது. பஞ்சபூதங்களுக்கு நடுவில் இவர் இருக்கிறதால நீங்கள் என்ன வேண்டுனாலும் தர வரப்பிரசாத சுவாமியாக தான் இவர் இருக்கார். பிரதோஷம் அன்னைக்கு கீழே இருக்க கிராமத்தில் இருந்து மக்கள் இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகமும் அலங்காரமும் பண்ணுறாங்க. மலை உச்சியில் லிங்கத்துக்கு அருகில் ஒரு 5 பேர் உட்காந்து வழிபடுற அளவுக்கு தான் இங்கே இடம் இருக்கும். இன்னும் இந்த இடத்தோட அழகை பற்றி வர்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் நேரிலேயே வந்து பார்த்து பரவசமடைங்க. இந்த மலைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற பாதையில் கண்டிகையில் இறங்கி கண்டிகையிலேருந்து வலது பக்கம் 12வது கிலோமீட்டரில் நல்லம்பாக்கங்கிற ஊரில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா குடுவாஞ்சேரியிலேருந்து கீரைப்பாக்கம் வழியாக கீரைப்பாக்கத்திலேருந்து 5வது கிலோமீட்டரில் இந்த ஊருக்கு நீங்கள் வரலாம். அடுத்து ஒரு வித்தியாசமான ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.